ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கிற ஒரு டெம்பரரியான தினக்கூலி அடிப்படையில் ஜாப் வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதனை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நோட்டிஃபிகேஷனை இருக்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் டெக்னிக்கல் போஸ்ட்டு தான் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாகவும், போஸ்ட் நேம் தனியாகவும், எத்தனை வேக்கண்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷன், தினக்கூலி அடிப்படையில் எவ்வளோ ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸு, இதில் வந்து ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேக்கண்ட்டு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ சிஎஸ்சி ஐடி. இதுக்கு வந்து தினக்கூலி அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 736 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அலவன்ஸாக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு 3, அப்புறம் பியூன், ரெண்டுத்துக்குமே ஒவ்வொரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுக்கு வந்து 627 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பியூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு, இதுக்கான டெய்லி வேஜஸ்ன்னு பார்க்குறப்ப 379 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸ் அண்டு அதர் டீன்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எனி டிகிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு வித் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஆஃப் டைப்பிங், இங்கிலீஷில் வந்து லோயர் கிரேட் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஒரு நாளைக்கு 434 ரூபா இதுக்கான சம்பள விகிதம். பியூன் கம் கார்பெண்டர், இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் ஐடி கார்பெண்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். 412 ரூபா இதுக்கு வந்து டெய்லி வேஜஸாக கொடுக்குறாங்க. பியூன் கம் ப்ளம்பர் பார் எலக்ட்ரீஷியன், இதுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐ ப்ளம்பர் இல்லைனா எலக்ட்ரீஷியன் சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கு வந்து 412 ரூபா வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லேபர் வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 8வதுக்கும் கீழே படிச்சிருந்தாலே அவங்களுக்கு போதும், அதாவது அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுமானது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 296 ரூபா வந்து டெய்லி வேஜஸ் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ரெக்னைஸ்டு பாலிடெக்னிக். இதில் அப்புறம் ஒரு போஸ்ட்டுக்கு அதிகபட்சமான அப்ளிகேஷன்ஸ் வர வகையில் எக்ஸாம் வச்சு ஷார்ட்லிஸ்ட் மூலிமா ஆட்களை வந்து தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலிமா இதுக்கான அப்ளிகேஷன் அவங்கக்கிட்ட வர சேர வேண்டிய கடைசி நாள் 7/2/2020 5 மணிக்குள்ளே தி டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 625 அப்படின்ற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. இதில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 பேஜ் 2 பேஜுக்கான ஃபார்ம் அதில் வந்து கொடுத்துருக்காங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ண வேண்டிய மாதிரி அப்படின்ட்டு. அடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் கைட்லைன்ஸை நம்ம பார்க்குறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் தான், எல்லாமே டெம்பரரி போஸ்ட் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன், அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வர பட்சத்தில் இன்ட்ரி மூலிமா டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் கேண்டிடேட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயிலும் பண்ணுவோம் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூ வர்றப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரரி போஸ்ட்டு, 6 மாதம் வரைக்கும் இந்த போஸ்ட் வந்து இருக்கும். மேபி இந்த ப்ரீடை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இது நீங்கள் ஃபார்ம் அனுப்புகிறப்ப அந்த ஃபார்முக்கு மேலே எத்தனை என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு இந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு வந்து எந்த விதமான டிடியும் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை. உங்களுடைய நீங்கள் ஃபார்ம் அனுப்புகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை செல்ஃப் அட்ரஸ்டேட் பண்ணி ஜெராக்ஸ் தான் எடுத்து அதில் செல்ஃப் அட்ரஸ்டேட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்றதால, போஸ்டிங் கம்மியாக இருக்குன்றதால பெரும்பாலும் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு பை சான்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலிமா ஷேர் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துறது ஒரு வாய்ப்பாக அமையும்.
உங்களுக்கு டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சிக்க நம்ம பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன்.